நான் வந்து டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சது ஜூம்ல. So we are going live. Aga. சரி, எதுவும் படிச்சீங்களா அதுல? அப்படியே பார்த்துட்டேன் ப்ரோ, நல்லா இருக்கு எல்லாமே. ஓகே சார், ஓகே. ஆல் கிரெடிட் கோஸ் டு கிளீன். I like words like petrichor and all that. Nobody's used that so much, actually. So, yeah. We'll start, sir? Yeah, sure. So, very warm welcome to all the FB Live viewers and all dear friends. Like they say, agar mudhala eduthellam adi bhagavan mudatre ulagu. Everything starts with God. And even in that prayer, we talk about the words. I give this moment to the divinity which has given us this moment where we are celebrating Valentine's Day at the same time celebrating the translation of a book which was released on a Valentine's Day 20 years back. It's a real pleasure and honor to have Gautam Vasudev Menon and the author himself, Vijay Milton, both of you with us. I welcome you to this launch, sir. It's a real honor for me. Thank you. I would like first to request Vijay Milton, sir, to express his feelings about Anklets to Speak of Love, as well as 20 varsham munnadi ezhudhina kolusugal pesakkoodum andha puthagathai pathiyum. Sir, 97, I think almost 97, 98, 99, and the 3 years la ezhudina book da particular a oru stage adu. General a kaadhal kavithigal na vandu nilavaiyo illa vaanathiyo paathu address pandra mari irukum. எனக்கு இந்த கதை கவிதைகள்ல பிடிச்சது என்னன்னா, எல்லாமே ஸ்ட்ரைட்டா அவகிட்ட பேசுற மாதிரி, அவளை அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பாசிட்டிவ் சைட் ஆஃப். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறமும் அதை பார்க்கும் பொழுது, நான் எழுதுனதாலே என்னன்னு தெரியல, எனக்கு இன்னும் கூட அது இப்போ இருக்கு, கண்டெம்பரரியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது வந்து டிரான்ஸ் 2000ல அறிவுமதி அண்ணன் அந்த புக்கை படிச்சுட்டு, அதை வந்து ஒரு அந்த கவிதையை படிச்சுட்டு புத்தகமா போடலான்னு சொல்லி ஒரு முன்னுரை கேட்டிருந்தாங்க. அப்போ அதுல வந்து நான் அப்போ வந்து நான் 5 films ஓல்டு சினிமாட்டோகிராஃபரா. நான் இது வரைக்கும் படைத்த படைப்புகளிலே எனக்கு மிகச்சிறந்த திருப்தி அளித்த படைப்புன்னா இந்த கொலுசுல பேசும் கவிதை தொகுப்பு தானே எழுதியிருந்தேன். முன்னுரையில 5 டைரக்டரும் கோச்சிக்கிட்டாங்க, அப்படின்னா எங்க படம்லாம் உங்களுக்கு அதுவா அப்படின்னு. பட் ஆஃப்டர் 25 இயர்ஸ், ஈவன் நான் இப்போ ஒரு 5 films டைரக்ட் பண்ணிட்டேன், ஆனா இப்பவும் எனக்கு அதே ஸ்டேட்மெண்ட் தான் வருது. நான் எழுதுனதுல, நான் படிச்சது, நான் படைச்சதுல ஸ்டில் டில் டேட் எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபை கொடுக்குற ஒரு விஷயம்னா அது கொலுசுகள் பேசப்படும் புத்தகம் மட்டும்தான். ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச். ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரீகிண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு உங்களோட டிரான்ஸ்லேஷன் விஷயங்கள். ஐ எம் நாட் தட் மச் வெல் வெர்ஸ்ட் இன் இங்கிலீஷ். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. உங்களோட இது எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றது கௌதம் சார் will do that. Sir Gautam sir, we would like to have a few words from you before we launch the book. So அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த லவ்வுக்கு வந்து லாங்குவேஜ் இல்லை, அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனாலதான் அது வந்து நீங்க சொன்ன இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதை எடுத்து இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அடாப்டேஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. சி, எனக்கு எப்பவுமே தெரியும் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை. அது ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் நம்ம, ஆனால் நம்ம டப்பிங் படத்து கூட நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸிங் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அப்போது அந்த ஒரிஜினலான அந்த வேர்ட்ஸ் போய் வேற ஒன்று வரும் இல்லையா. ஸோ அந்த தாட் கண்டிப்பாக உங்களை அந்த அளவுக்கு அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, அதுலேருந்து நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது. அவர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார், எனக்கு அந்த இங்கிலீஷ் அவ்வளோ வெல் வேர்ஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் எனக்கு உண்மையிலே அது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவருடைய அந்த தாட், அவருடைய படங்களும் அவர்கிட்ட பேசும்போதும் அந்த ஃபீல் வரும்.
இந்த கோவிட் டைம்ல கூட அவரும் அவருடைய பசங்களும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க, எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்திருப்பாங்கன்னு தெரியும். தட்ஸ் இஸ் ஹார்ட். ஐ மீன் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் கைண்ட் ஆஃப் மேன். எனக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ட் என்னன்னா, எனக்கு வந்து கேமரா முன்னாடி என்னை நிக்க வச்சு நடிங்க சார் அப்படின்னு சொன்னது அவரு தான். ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு ஆக்சுவலா. Now that I wake up every day thinking I'm an actor, but I know how much he encouraged me on those 5-6 days that I was with him. I've always followed his work. I wanted to work with him as a cinematographer, and that's not happened, but I'm sure that will happen. But maybe I might just work with him as a writer first, looking at you know, this book that's there in my hand. I wanted to ask him, நீங்க சொன்னீங்க சார், I wanted more this to be more like an interaction. என்ன இருந்தாலும் இப்போ நான் ஒரு கதை எழுத ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு தாட் நம்ம மைண்டில் இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஒரு 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 பெண் இருப்பாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச பெண்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். என்ன இன்ஸ்பிரேஷன் சார் ஜென்ரலாக லவ் பற்றி எழுதணும்னா? நான் யாராவது குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல, பட் வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் ரைட்டிங் அ கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் பேஸ்ட் ஆன் லவ் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன் விஜய் சார்ட்ட. சார் ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து பிறக்கும் போது ஒரு மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ள இருப்போம் சார். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பூ பூக்குற மாதிரி ஒரு ஓப்பனிங் நடக்கும் நமக்கு. அது அது மோஸ்ட்லி அந்த டீனேஜ்ல நடக்கும். அந்த மாதிரி என்ன எனக்கான ஓப்பனிங் வந்து ஒரு ஒரு பெண்ணால நடந்துச்சு. அவங்க தான் வந்து என்ன வந்து ஒரு அது என்ன சொல்றது ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கும் இல்லையா, பூ வாசும் வீச வச்சாங்க அப்படின்னா. But that's what happened actually. Now romba introvert ah irundhen, enna vandu or extrovert ah maathi enoda ambition enna nu kai kaamichi vittu adukana paadhiye kaati vittu adukana prayers ah panni enna vandu or aala aaknadhu vandu avanga. So adu vandu na nalla vela enakku vandu or chinna or sujatha and jk la and padika aarambicha period adu. So adhala or chinna or eye opening irundhuchu adu vandu எனக்கு என்ன நடக்குதுங்கிறத டெய்லி என்னால வெளியே இருந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அது வந்து எழுத முடிஞ்சது எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அது அதுதான் இந்த கலெக்ஷன். இன்ஃபேக்ட் ஒரு பாலாஜி சக்திகள் முதல் முதல்ல இந்த புத்தகமா ஆறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு ஒருத்தரோட டைரியை படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு கொஞ்சம் வடிவம் மாத்துல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 100% இது. பட் அதை வந்து அறிவுமதி தபு சங்கர் பழனி பாரதி இவங்கெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு இது வந்து கவிதையை ஆக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இதில் எல்லாமே இருக்கு அப்படின்னு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு புத்தகமா மாறிச்சு. புத்தகமா மாறுறதுக்கு முன்னாடி நம்ம விகடன்ல இரா கண்ணன் ரா கண்ணன் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அறிவுமதி இதை அனுப்பியிருந்தாரு, இந்த மாதிரி ஒருத்தன் எழுதியிருக்கான் பாரு அப்படின்னு. அது வந்து புத்தக அந்த அந்த வீக் விகடன்லயே எல்லா பக்கங்களையும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேஜஸ்ல அங்கங்க வந்திருந்தது. அது வந்து அறிமுகனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வரப்போகுதுன்னு. சும்மா கேஷுவலா புக்கு போட்டோம்னா எல்லா பேஜ்லயும் ஒரு 3-3 பேஜஸ் விட்டு என்னோட கவிதைகள்ன்றது வந்து என்னால அதுல இன்னொரு பெரிய சர்ப்ரைசிங் என்னன்னா அது கவிதைகள் யாருக்கு எழுதப்பட்டதோ அவங்க அப்ப என் பக்கத்துல இருந்தாங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. வாட் மை காட் சீ அப்படின்னா அவங்களும் நம்மள என்னடாது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து சாரல் பதிப்பகத்துல ஒரு புத்தகமா வெளியிடப்பட்டு ஒரு வகையில தபு சங்கர் வந்து இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு ஒரு குரு மாதிரின்னு சொல்லலாம். அவர் அவர் வந்து இது இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் லவ் போயம்ஸ். ஸோ அவனோட பாதிப்பும் இருக்கு. நம் புத்தகத்துல கூட ஓப்பனிங்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன், தீ மூட்டிய தபு சங்கர் திரி தூண்டிய அறிவுமதி அண்டு இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற உனக்கும் அப்படின்னு எழுதியிருப்பேன் அந்த சமர்ப்பணம். அதான் ஸோ எனக்கு அது ஓப்பனிங்லேயே நேற்று தான் அந்த புக் என் கைக்கு வந்துச்சு ஆக்சுவலாக. நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் அந்த ஓப்பனிங்கே எடுத்து பார்த்தேன். அதில் அந்த ஃபஸ்ட்டு 5-6 வேர்ட்ஸே என்னை ரொம்ப கிராப் பண்ணிச்சு. நான் சும்மா இந்த புக் லான்ச் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, ஏன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு தோணுச்சு. நான் சும்மா அதை படிக்கிறேன். மை லவ் வியூ த்ரூ மை ஐஸ் is at its highs and no and to look down upon it no one has a right, not even you my love. இது நம்ம நம்ம சொல்ற விஷயம் தான் ஆக்சுவலா. இது நம்ம இயல்பா அவங்கள்ட்ட நம்ம பேசுற விஷயம் தான். உனக்கு இது புரியாது உன்னாலேயே இது வந்து நீங்க எழுந்த தமிழ் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் நான் என்னுடைய தமிழ அதை சொல்றேன். உனக்கும் இது புரியாது, இதை வந்து
இது வந்து ஒரு அங்க இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு உனக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது நம்ம பேசுற விஷயம் தான், நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் வந்து உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றது நல்லா இருந்துச்சு. சோ தி ஓபனிங் இட்செல்ஃப் இஸ் சார். இதுல ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் திங். மில்டன் சாரோட இந்த போம் எங்கிட்ட வருது, துபாயில நான் ஒர்க் பண்ற டைம்ல என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து தமிழ் சரியா தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாங்க. அனுப்பிச்சு கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு தமிழ் தெரியாது, இது வந்து என்ன மீனிங் சொல்ல கொடுப்பாங்க. அது மீனிங் பார்க்கும்போது அது ஒரு கவிதை வந்து ஒரு காலம் அது ஒரு எக்ஸ்பிளனேஷனா ப்ரோஸ் எழுதுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கவிதையா அனுப்பிச்சு அவங்க அதை வந்து மில்டன் சாருக்கு அனுப்பிச்சு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னபோது அப்பதான் எனக்கு தெரியும் இது ஒரு புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை என்ன. And then I got a chance to talk to Milton sir and said that I am translating the whole book. So apdika in the book work pan aarambicha adula enak mudhalla vanda andha kavithayila they are talking about something which is so very visual. I would say ipo unga padangal paakradha mari ipo vinathandi varuva adha mari ella oru oru concept enak adula therinjathu ena they are talking about and the kaadalan kaadali ketukra solla nama mudhal thadava paatha bodhu ஆகாயத்துல தெரிஞ்ச அந்த நட்சத்திரம் இப்ப நான் எங்க போனாலும் என்ன பார்த்து சிரிக்குது. சோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸிங் யுவர் கோஆர்டினேட்ஸ் ஃபார் லவ். சோ அந்த ஒரு மொமெண்ட்ல ஐ வுட் டேக் திஸ் மொமெண்ட் டு ரியலி லுக் ஃபார்வர்ட் டு சம்திங் ஆன் ஸ்கிரீன் ஆக்சுவலி. காரணம் இந்த மாதிரி ஒரு காதலை வந்து கவிதையா படிக்கிறவங்க இருக்காங்க. ஓகே மொழியாக்கம் பண்ணி இப்போ ப்ராப்ளி சம் மெனி வில் ரீட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், பட் இது விஷுவலா வந்ததுன்னா அழகா இருக்கும். அண்ட் ஐ வுட் லைக் டு கெட் போத் ஆஃப் யுவர் ஐடியாஸ் அபவுட் இட். ஏன்னா கவிதைகளை வந்து படமாக்கினது கிடையாது. So I was just going to say that actually, sir. Honestly, I was going to say we don't know how many people read books these days. Right, right. Even digital form, we don't know how many people read. I have like a huge collection of books and I believe in still reading, holding a book and reading. இது வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா இது வந்து விஜுவல் ஃபார்ம்ல பண்ணலாமா நான் கேட்கலான்னு இருந்தேன், நீங்க படமா பண்ணுங்க அப்படின்னு. I think honestly I'm saying even though it's just the three of us, there are no better people other than me and him to sort of put it together. We can easily do this அப்படின்னு எனக்கு தோணுது actually. Right. It can even be through a music video form, I'm saying. Maybe even not a film, I'm saying. A feature film. ஒரு 6 minutes-ல ஒரு சாங்கா இதை சொல்லணும்னா இதை கம்போஸ் பண்ணி தமிழ்ல இருந்து எடுத்து கம்போஸ் பண்ணலாம், இல்ல இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது விஜுவல் ஃபார்ம்ல போச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மையிலேயே நான் அவசியம் கொண்டு சேர்த்தேன். இந்த புக் ரிலீஸ் ஆன புதுசுல சார் மாண்டேஜ் சாங் எடுக்கிறதுக்கு வந்து உங்க புக்கை கொஞ்சம் அனுப்புறீங்களா? மாண்டேஜ் சாங் எடுக்கணும் யார் லிங்குசாமி அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சார் எல்லாருமே ஊறி போயிருக்கோம் சார் இந்த மாதிரி விஷயத்துல. இந்த மாதிரி விஷயம் வந்தா உங்களுக்கு தெரியும் அவரும் எழுதுவாரு, சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் எழுதுவாரு. அதுல வந்து இந்த லவ் இந்த காதல் அந்த உணர்ச்சியை பேஸ் பண்ணி தான் நிறைய எழுதுவோம் ஆக்சுவலா. We are suckers for this அப்படின்னு தான் சொல்லணும். We would like to get our hands and read something like this always. Yeah. So I request you to officially launch the book now. It's an honor to have you release because na neethiki vandu we were having a discussion adhalaye vandu sonna visual la vandu kadala sonnoral kavidaila tamil la kadala sonnoral avanga rendu verum irukkira time la yen book varadhu vandu I would really take it as an honor and blessing from both of you. Thank you so much sir. Actually it's a pleasure on a Sunday morning to and especially on Valentine's Day to put this out. எப்படி நீங்க வந்து படிச்சு இத பண்ணனும் அப்படினு சொல்லி இத இங்கிலீஷ்ல எடுத்து பண்ணீங்களோ I got a call from Milton saying இது நீங்க பண்ணினா நல்லா இருக்கும் அப்படினு. So you know it's strange that the three of us have come together to do this but I love it and here we go. Anklets launch today. Thank you very much. Thank you Vijay. Thank you very much sir. நீங்க படிச்சு பாத்தீங்க கௌதம் sir, what did you feel about those poems? Because Milton sir had ideas, yes, they have influenced me to become a lover again at heart. How do you feel? Have I done justice to his work? I really hope it doesn't do the same thing to me because I can't afford any more love, sir. There's been too much. No, but I'm just joking. Like I said, sir, I mean, in put it in very colloquial terms, I'm a sucker for love and I love reading. So it's a beautiful combination of that. And like somebody said, இது வந்து ஒரு நான் படிக்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு, ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ட் இல்லாம
வித் எனி பீஸ் ஆஃப் ஆர்ட், ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ட் இல்லாம ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம ஆர் சம்திங் தட்ஸ் எஃபெக்டட் யூ டீப்லி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாம இது வராது. Which is why I wanted to know, without knowing who the person is, I wanted to ask him whether this was that, and he said yes. So that's what I felt. Like a lot of, sorry to compare, but a lot of my writing also has a lot of personal connects drawn from my own life. Love, life, emotion, you know, the single woman, the married woman who's at the stage of divorce, and then she has a child. Everything is from life. So, and I'm really inspired by moments from life. So I really felt that, you know, he's written it with a lot of personal connect, and adha vandu romba beautiful ah adapt panni neenga kuduthirkeenga appdin thonudhu. Like for example, the same verse that I read out, see, poetry has to be written a certain way, right? Adhu vandu prose nama padichalum, my love viewed through my eyes is at its highest, no one has a right appdin da first varanum, and to look down upon it, no one has a right, is poetry. You know what I'm saying, those who read that poetry will know how a poem should be written or how it should be addressed, you know. So thank you, actually it's beautifully written, and it's you, an adaptation of Vijay Milton's work. So happy to be here, honestly. Happy Valentine's Day to you, sir, and Milton sir, ungalkum kaadharadhana nalvaazhthukal. Innikku paathirukkira anaivarkum a wish and about love, your view about love, both of you. Abadala vandu, let's go with Gautam sir. Neenga ungalaoda view of love, because neenga visually kudutha love vandu ellarum paathi romba inspired aayitaanga. There are many movies which are inspired from Vinayakandi Varuvaya. For example, in the Malayalam movie, adhe da or aalukku vandu filmmaking ku reason e vandu Vinayakandi Varuvaya Jasin peru vechittu andha mari andha story vandu kondu ponanga. So I would really want to your view about love at this moment. Hello sir, about Valentine's Day itself, I've never been a believer in one day for love or celebrate one day for love. For me, it's all about love all the time. I don't want to sound philosophical or profound. இப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். எனக்கு இந்த மர்ச்சன்டைசிங், வேலண்டைன்ஸ் டே அந்த செலிப்ரேஷன் எல்லாம், ஈவன் ஆஸ் அ டீனேஜர் ஐ வாஸ் நாட் ஃபார் இட். பட் அண்ட் என்னுடைய அப்சர்வேஷன் அபவுட் லவ், மை இன்ஸ்பிரேஷன் ஃபார் லவ் வாஸ் ஃப்ரம் மை ஃபாதர் அண்ட் ஹவு ஹி யூஸ் டு ஸ்பீக் டு மை மதர் அண்ட் ஹவு ஹி வாஸ் வித் மை மதர். அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு ஃபிசிக்கல் கனெக்ட் இருக்கும். ஹிஸ் ஹேண்ட்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஆன் ஹர் ஃபீட் வென் எவர் தே சிட்டிங். அவர் கீழே தான் உட்காருவார், அவங்க சோஃபாவில் உட்காருவாங்க, அவர் கை வந்து அவங்க காலில் இருக்கும் எப்போதுமே. Those are my first you know, images, and the avanga or periya sanda potalum adutha na sanda patti or sambandhame illama rendu perum marudiyum andha or or zone la irupanga. So I realized that this is how you take life forward and love forward, and ketu ketu avangalukku irundhu eppadi meet pannanga, you know, eppadi pesnanga, eppadi and the love eppadi start aachu abindra maara nariya avangalukku ketu na therinjikitta. So for me, my inspiration for love and to be in a certain zone with a woman was looking at my father and mother in a very honest and good way, I'm saying. Till, and he stood with that feeling about love. Like he would tell me also, in the road, in the punnel, na pesadra, bring them home. You know? And when I brought my wife home, I mean, before we got married, and told my father that this is the girl I want to marry, she is from another caste, another religion, and all that. Oru vaartha kodal, I always knew this girl will be good for you. And solli avanga katti pudichu, it was so natural a process, you know. He encouraged the fact that I should be in love with somebody and all that. And he died on Valentine's Day. And only then that I started believing in this Feb 14 concept, 2007. And for me, it was like more like a celebration, actually. So, you know, I didn't want to sound profound, but you brought it out of me. So I thought, let me just say it. Yeah, love lives forever. Yeah, absolutely. Right. Milton sir, ninga solunga kaadharadhana pathiyo unga ideas, because this is a day when we are celebrating your launch of your first book Kaadharadhanam ipo in the translation, and lot more to come. Enna solunga Milton sir? Sirna poem la or line starting e vandu kaadhal vayapattavargalukku endre dinamum avargalude appadina aarambikkum ella day um vandu you are in love. It's a, what to say, sir? Enakra 2007 instance alone enak takka adu poichu sir, stop la stuck. So okay, adha oruthana vandu or complete pandra vishayama da na vandu love paakuren, but love itself is not complete. Adu vandu or particular relationship vandu complete aagave aagadhu. ஆனா தட் வில் மேக் யூ கம்ப்ளீட் பர்சன். அது என்ன கெமிஸ்ட்ரி, அது எப்படி அந்த முரண்பாடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அயனி இஸ் வெரி ஃபன் இன்
love when you have that third eye, particularly when we are not into that and when we are being able to stand out from the relationship and observe na the chemistry romba nalla irukum matapadi Gautam sir sonna mari Valentine's Day adu vandu lovers day adu abina or particular day fix pandrathu vandu enakku avlo udanpadu illa but to remember something we need something illa ipo February 14th abina odana adukku 1 week munnadil irundhu or chinna chemistry aarambikudhu sir you won't believe sir whatsapp status la eduthu poi paarga most of the status உங்க பர்சனாலிட்டி எல்லாம் இன்னைக்கு வருவாயோ வாரம் ஆயிரும் நம்ம ஜீவா பிக்சர் எல்லாம் வேற வேற அதாவது வேலண்டைன்ஸ் டேல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து படம் பண்ணிருக்கீங்க நல்ல லவர்ஸா இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கு சார் எல்லா இன்பிட்வீன் ஸ்டேஜஸ்க்கும் டைலாக் இருக்கு சீக்வன்ஸ் இருக்கு உங்க படத்துல சோ நைஸ் சோ அதனால உங்க கையால் இந்த புத்தகம் இப்ப வர்றதுல ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி what is sir right we are running short of time at the same time ellarku vandu thanks solradhukku vandu in the moment and I use panikiren idha publishing ku varum munadi my dear friend Khush Dhingra Macton Publishers who are bringing out this book all my friends who helped me my editor Sridevi and my friend who actually sent me this poem Jyothi Kyaga thanks solikken Gautam sir the thanks go to you you have made this moment very special ini inda varadathil irundhu enakku vandu valentine's day is a celebration of anglers to speak of love and moreover I would remember your words that it is forever and how we look forward to it and Milton sir oru 20 varsham munadi nadandha oru vishayatha thirupiyum inda moment la kondu varadhukaga kadavul seyal appdinne sollalam like I say this is a journey which we have started and looking forward to more from you kavithaigalagum padangalagum and neenga sonna mari nariya perku whatsapp status ku facebook status kala vandu Gautam sir oda nariya movies vandirukku adhe mari unga movies um Gautam sir movies alla innum innum varumbodhu dhaan kaadalargalukku vandu dialogue kadikum avangalukku uyir kadikiradhu unga movies la endha na solluven and I would like to thank you both very much this Sunday morning. Happy Valentine's Day and thank you very much for joining us. And dear viewers, I would also like to thank you and an ending note from both of you. I would like to hear and thank you for viewing through FB Live as well as being there for us. And Anklets to Speak of Love would be available on Flipkart very soon through Macton Publishers. So idu vandu online we will let you know when it will be available on Flipkart so that you can get a copy for yourself. I think even Parthiban sir udaya and the munurai mari or piece irukle adhu romba alaga padivu pannirukinga sir adula Parthiban sir ezhudhi irukra and kadaisi vaarthai vandu on a rain drenched night appadina and the feeling. So I felt it was not just a forward. He was actually experienced. In the press release, I sonna oru vishayam adha. These are not poems which I read. This is an experience of love. Innoral kadalichathoda and the experience eppadi nama kadikkumo adha kavithayila mattum dhaan kadikkum solla sir. It is an experience of love rather than reading poems. It was an eye opener for me from Milton sir, who wrote it in a very commonplace thing. Ipo oru சின்ன ஒரு ஸ்வீட்ல இருந்து ஒரு கேண்டில இருந்து கொடையில இருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்து எல்லாத்துலயுமே காதல் எதை பார்த்தாலும் காதல் அப்படின்னு ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியா காதல் வந்து மூச்சு எடுக்கிறது மாதிரி அந்த ஒரு லெவலுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு தட்ஸ் வை அது படிச்ச உடனே நான் சொன்னேன் சார் இது நான் தான் டிரான்ஸ்லேட் பண்றேன் வேற யாரும் பண்றது இல்லைன்னு சொன்னேன் இட் இஸ் மோர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மில்டன் சார் அடுத்து இந்த மாதிரி இன்னொரு 100 பேஜஸ் எழுதுனீங்கன்னா சார் வேலையை ஆரம்பிச்சிருவாரு ஏன்டா வெயிட்டிங் ஃபார் இட் okay thank you sir I think na vandu enoda manavi ki vandu na romba thanks sollanum nenikiren sir indha moment la ena idu or collection of poems vandu you know definitely idu vandu or puthagama mattume eduthukiradhukku vandu or megaperiya or mental maturity theva adhu enoda manavi ki innikku varaikkum irukengiradhu vandu romba sandoshamana vishayam and she knows everything behind what happened what's happened so far everything so na avalku vandu or particular thanks solikiren indha moment la and Balu Mahendra sir indha puthagam vandu padichittu enakku avarkumana or relationship aarambichu indha puthagam padichadhukku appuram dhaan he was very happy அவர் வந்து ஒரு கியூட்டான ஒரு முன்னுரை எழுதி கொடுத்தாரு அது வந்து
எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருந்த எனக்கு அந்த பீரியட்ல வந்து அதுதான் என்னோட ஹையஸ்ட் அவார்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த சமயத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சமயத்துல பார்த்திபன் சார், அகத்தியன் சார் ரெண்டு பேருமே இந்த புத்தகத்துக்கு கொடுத்த முன்னுரை வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் 2000ல இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்குதான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு நுங்கம்போக்கத்துல ஒரு ஹால்ல. அப்போ சேரன், டைரக்டர் சேரன் சீமான், டைரக்டர் கதிர் அண்ட் சூர்யா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்காக. அப்போ சூர்யா வந்து கைண்ட் ஆஃப் லவர் பாய், ஒரு பூமிங், அப்பதான் ஸ்டார்டிங். ஸோ சூர்யா வந்து ரொம்ப அடிக்டட் டு திஸ் புக். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்தில் ஒரு சின்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ட் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் கௌதம் சார் கையால் திருப்பி அந்த புத்தகம் வெளியிடுறது வந்து உண்மையிலே ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபீல் கிடைக்குது. And thanks for special thanks for Krish sir, because of you it happened. Illana enak your intention e enak illa, I don't know why it happened because of you. Thank you very much. Thank you very much. Okay sir, Gautam sir, thank you very much. Thank you very much.